ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நெஞ்சையே உரைய வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான பேய் படம். இந்த படம் 1890 காலகட்டத்துல எடுக்கப்பட்ட மாதிரி இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, வில்லியம் கோல்காட் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் கிட்டத்தட்ட 28 பேரை நரபலி கொடுத்திருக்கான். அந்த 28 பேரும் பெண்கள். இவன் நரபலி கொடுத்ததுக்கான ரீசன் தன்னோட காதல் மனைவிய திரும்ப உயிர் பெற வைக்கிறதுக்காக தான். ஏதோ ஒரு கல்ட் குரூப் மாதிரி இவனும் 28 பேரை நரபலி கொடுத்துட்டு தன்னோட மனைவிய எப்படியாவது உயிரோட வர வைக்கணும்னு இந்த சீரியல் கில்லிங்க பண்ணிருக்கான். கவர்மெண்ட்டும் அதை கண்டுபிடிச்சிருந்து அவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துறாங்க. அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாபம் விட்டுறான். அவனோட சாபம் பலிச்சுச்சா இல்லையா அப்படிங்கறத பயங்கர கொடூரமான கதை தான் இந்த கேட்ஸ். இது 2023 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்ல நிறைய பெண்களை நரபலி கொடுக்கறதுக்காக கடத்திட்டு வந்து மயக்கமடைய செய்யறது, கை கால்களை கட்டி போட்டு கழுத்த இருக்கிறது இதே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பொண்ண நரபலி கொடுக்கறானா, அந்த பொண்ணு கடியில இவனோட மனைவிய முகத்த மூடி அந்த மனைவி கிட்ட எத்தனாவது நரபலி கொடுக்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களா கொன்றதுதான் இவனோட வழக்கம். இப்ப அவன் கொல்ல போறது 28வது பெண், அதாவது கடைசியான நரபலிங்க. அத கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு புடிச்சு கைய லைட்டா கீறி விட்டுறான். அதுல இருக்க ரத்தம் கீழே படுக்க வச்சிருக்க அவனோட ஒய்ஃபோட டெட் பாடியில படுது. அந்த சமயத்துல அவன் ஒய்ஃப் டெட் பாடி கிட்ட, இதுதான் கடைசியான நரபலி, இதுக்கப்புறம் நீ உயிரோட என் கிட்ட வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அமைதியாயிரு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த இருக்க போறாங்க. அந்த சமயத்துல படப்படன்னு யாரோ கதவு தட்ட, யாரு என்னன்னு பார்த்தா இவனை தேடிக்கிட்டு போலீஸ் கும்பலே வந்துருதுங்க. அவங்க வந்ததை பார்த்த உடனே எங்க இந்த நரபலிய கொடுக்காம போயிருவோமோ அப்படின்ட்டு டக்குன்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை அப்படியே கட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு துள்ள துடிக்க உயிருக்கா போராடிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட ரத்தம் கீழே படுக்க வச்சிருக்க இவனோட ஒய்ஃப் டெட் பாடியோட வாயில ஊத்திட்டு இருக்குங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் போலீஸ் இவன் தாக்கிட்டு ஓடலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் போலீஸுக்கும் அவனுக்கும் கை கலப்பானதுல பயங்கரமான அடிதடி ஆகுது. கடைசியா போலீஸ் அவனை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல அவன் ஒய்ஃப் டெட் பாடி அப்படியே பாத்துட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃப் திரும்ப உயிர் தெழுந்து வந்த மாதிரியே இல்லைங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்து ஜெயிலுக்குள்ள காட்டுறாங்க. ஜெயில இவனை கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சிருக்காங்க. இவனோட தண்டனைகள்லாம் விசாரிக்கும் போது, நீ 28 பேரை கொலை பண்ணியா அப்படின்னு ஜட்ஜி கேக்கிறதுக்கு அதுக்கு அசால்ட்டா நக்கல் சிரிப்பு சிரிச்சிட்டு அசால்ட்டா பேசுவான் பாருங்க. உடனே அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துறாங்க. மரண தண்டனைக்காக இவனை கூட்டிட்டு போறதுக்கு வரும்போது வந்த போலீஸ்காரங்களையும் இவன் கேக்குறான், என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கு இல்லையா அப்படின்ட்டு சட்டுன்னு அவங்கள பார்த்து மிரட்டுறான். ப்ரே பண்ண வந்த ஃபாதரை பார்த்து, அவரோட வார்த்தைகளை கொஞ்சம் சேமிச்சு வை, இது உனக்கு வேற யாருக்காவது உதவும், படிக்கிற பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு சேரவே சேரது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வரான். அதை பார்த்தோன்னா பக்கத்துல இருந்த ரெண்டு காவலாளிகளும், இங்க பேர் இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா உனக்கு அவ்வளவுதான், வாய மூடிக்கிட்டு வா, உனக்கு கொடுக்க போற தண்டனை யாருக்குமே கொடுக்காதது, முதல் முறையா உனக்கு புதுவிதமான ஒரு ஹானரபிள் தண்டனைய கொடுக்க போறாங்க, இது வரைக்கும் எல்லாரையும் கைத்துலதான் தொங்க விட்டாங்க, ஆனா உன்ன உட்கார வச்சு சாகடிக்க போறாங்க வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. தண்டனை கொடுக்கற இடத்தை சுத்தி அட்வொகேட்ல இருந்து அந்த ஊர் கமிஷனர்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரையும் இந்த போலீஸ் ஆபீசர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, இங்க பாரு இதுதான் உனக்கான எலக்ட்ரிக்கல் சேர், இந்த சேர்ல நீ உட்கார போற, அதுக்கப்புறம் உனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து உன்னை கொல்ல போறோம், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பயங்கர நக்கலா சிரிக்கிறான். இங்க இருக்க யாரையும் நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பஞ்ச ஈரத்துல நினைச்சு அவன் தலையில வச்சு முகமூடியும் போட்டுறாங்க. அதுக்கு மேல ஒரு கிரீடம் மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக்குக்கான வயர் கனெக்ஷனையும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் டச் ஓகேன்னு சொல்ல அந்த குற்றவாளிக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. உடம்பு துடியா துடிக்குது, அவன் இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியான வார்த்தைகளை சொல்றதுக்காக ஜட்ஜ் வாயை திறப்பார். வில்லியம் கோல்காட் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வில்லியம் கோல்காட்டுக்கு மூச்சு இருக்கிறது நல்லா தெரியுது. சோ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஷாக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஷாக் கொடுக்கும் போது பயங்கர புகையா அவன் தலையில இருந்து போகுதுங்க. இந்த தடவை அவனோட உயிர் போயிருது. அதை பார்த்து சுத்தி நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும், முதல் முறையா ஒரு எலக்ட்ரிக்கல் சேர்ல மரண தண்டனையை கொடுத்தது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஜட்ஜி கேக்க, இல்ல இது ரொம்ப துடிக்க துடிக்க இருக்கு அப்படின்னு சொன்னோட கயிறுல தொங்க விடுறது ரொம்ப துடிக்க துடிக்கதான் இருக்கும், அதை விட இது எவ்வளவு பெட்டர், எனிஹவ் வில்லியம் கோல்காட் இறந்துட்டா நான் இறந்துட்டதா டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. கடைசியா ஒருத்த மட்டும் இவனை உத்து பார்த்துட்டு உண்மையாவே இறந்துட்டானா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அமராவும் குற்றவாளியை நோக்கி போகுது. இந்த சமயத்துல த கேட்ஸ் டைட்டில் போட்டு இந்த படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த
சீன்ல இந்த படத்தோட ஹீரோ ஃப்ரெட்ரிக் லாட்ப்ரூக் வயசானாலும் பயங்கர தர்மசாலிங்க. இவரு ஒரு போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, ஒரு சயின்டிஸ்டும் கூட. அவருக்கு அசிஸ்டண்டா அவரோட தங்கச்சி பொண்ணு எம்மா இருக்கா, அவ ரொம்ப தர்மசாலி ரொம்ப புத்திசாலியும் கூட. உங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய போட்டோகிராஃபருங்க. அதாவது ஒருத்தவங்க வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னா குடும்பத்தோட அவங்கள வச்சு போட்டோ எடுப்பாங்க இல்லையா. அந்த காலகட்டங்கள்ல அப்படி ஒரு வழக்கமும் இருந்திருக்கு. சோ அது மாதிரி ஒரு லேடிய உட்கார வச்சு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த போட்டோ எடுக்கிறது நம்ம எம்மா தான். அந்த அளவுக்கு தைரியமா இறந்து போனவங்களை வச்சு போட்டோ எடுக்கிறா. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும், அம்மா இன்னைக்கு ஒரு புது வேலை இருக்கு, நம்ம இன்னைக்கு ஜெயிலுக்கு போக போறோம், அது ஒரு மார்ச்சரிக்கு. என்ன புதுசா மார்ச்சரிக்கு அப்படின்னு எம்மா கேட்க, புதுவிதமா ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த குற்றவாளி இறந்த உடனே ரோட்டன் ஆயிட்டான், அதாவது காஞ்சு கருவாடா போயிட்டான். அவனை நம்ம போட்டோ எடுக்கிறதுக்காக தான்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு பிரிசன் குள்ள போறாங்க. பிரிசன் குள்ள போகும் போதே ஒரு லேடிய நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லங்க இவளோட பேர் எம்மா, ரொம்ப புத்திசாலி கூடவ, என்னோட அசிஸ்டண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா நான் இவ்வளவு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளயும் விட்டுறாங்க. உள்ள போன உடனே அம்மாவுக்கு டெட் பாடிய பார்த்த உடனே கையும் ஆடல காலும் ஆடல. முதல் முறையா தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளிய பாக்குறா, அதுவும் கருப்பா எரிஞ்சு போன நிலைமையில. என்ன இது ஸ்டெயின்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா, இது எலக்ட்ரிக்கல் சேர்ல உட்கார வச்சு தண்டனை கொடுத்ததுனால அதுல இவன் எரிஞ்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்ன, சரின்னு இவ்வளவு போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாறாங்க. இந்த சமயத்துல வில்லியம் கோல்கொட்டா போட்டோ எடுக்கும் போது அவனோட டெட் பாடி லைட்டா இவ்வளவு பாத்துட்டு டக்குன்னு திரும்பவும் பாருங்க, அப்படியே பயங்கரமான மியூசிக் தூக்கி வாரி போடும் எம்மாவுக்கு. திரும்பவும் இது சரியா இல்லையே அப்படின்னு சொன்னோன்ன, லென்ஸ் சரியா இல்லையா, நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெட்ரிக் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியில போய் நிக்கிறேன்னு சொல்லிட்டு எம்மாவும் வெளியில போயிடா. ட்ரிக் போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேக்கிங்கும் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு, நீ இல்லாம நான் பேக்கிங்கே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், போகலாம் அடுத்து நம்ம போ மார்ச்சரியில இருந்து ஒரு பேலஸ்க்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மீட் பண்ண போறாங்க. என்ன விஷயம்னா, இவங்க புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. பேய்கள் இருக்கா இல்லையா, ஆவிகள் இருக்கா இல்லையா, கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமோ முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது டிவைஸ், அதுவும் அந்த டிவைஸ் பேய் பேசுறதெல்லாம் ஆவிகள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. அதுக்கு ஒரு கிராமபோனையும் ஆட் பண்ணி புதுவித செட்டப்போட கவர்னர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது ஒரு ஆவி கிட்ட பேசிருக்கீங்களா, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தீங்கன்னா அதை நீங்க எங்களுக்கு பே பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இவரு மெஷினை ஆன் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண இந்த மெஷின் சூடாகி ஒரு கட்டத்துல வெடிச்சே போயிடுது. கவர்னர் பக்கத்துல லூசியான்னு ஒரு அசிஸ்டன்ட் நின்றுட்டு இருக்காரு, அவரு ஒரு டிடெக்டிவ் மாதிரிங்க. ரெண்டு பேரும் இதை பாத்துட்டு, இங்க பாருங்க நீங்க கண்டுபிடிச்சது நல்லதா இருக்கு, இந்த காலகட்டத்துல மாடர்ன் சயின்ஸ்ல இதை ஏத்துக்க முடியுமா என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு, ஏதாவது நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு ரொம்ப ஃபெட்அப் ஆயிடுறாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட வாழ்நாட்கள் முழுக்க செலவு பண்ணி ஒரு மிஷினை நான் கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் கொடுத்தா, பட் இது நல்லா இல்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட பண்ணுங்கன்றாங்க. நான் ஆவிய டக்குன்னு ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டிய எப்படி ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. உடனே ஏமா இல்ல, நீங்க கண்டுபிடிச்சது ரொம்ப அருமையா இருக்கு, ஒரே ஒரு விஷயம், நான் காப்பர் வயரை மெலிசா சுத்திட்டோம், அதனாலதான் நீங்க பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அது பர்ஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம திக்கான காப்பர் வயர்களை இதுல சுத்த ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி அந்த வேலையில உட்காந்துட்டு இருக்கா. இல்ல ஏமா, என்னோட சேர்ந்து நீயும் உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடாத, வேற ஏதாவது வேலையை தேடிக்கோ, நான் இந்த மெஷினை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஃபெட் ஆயிட்டேன், இவங்க இனிமே அப்ரூவல் பண்ண போறதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் குட் இம்ப்ரெஷன், இதுக்கப்புறம் செகண்ட் இம்ப்ரெஷன்ல நான் எப்படி அவங்க மனசை மாத்த போறேன், இந்த மிஷினை ஒத்துக்க வைக்க போறேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு போக, இவ அந்த மிஷினை ரெடி பண்றதுலயே குறியா இருக்கா. அடுத்த சீன்ல தூக்கு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிய காட்டுறாங்க, ஜெயிலுக்குள்ள ஒண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பயப்படுற, நாளைக்குதான் நீ சாக போற, அதுக்குள்ள இவ்வளவு சாகிறதுக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்ன ஜெயில் வார்டன்ட் அந்த கைதியை பார்த்து கிண்டலா சொல்ல, இல்ல இல்ல என்னை இப்பயே கொண்டுடுங்க, என்ன நீங்க இப்ப கொல்லாம விட்டீங்கன்னா அவன் என்ன எடுத்துப்பான், தயவு செஞ்சு என்ன இப்ப கொண்டுடுங்க அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப நடிக்காதரா, நாளைக்கு காலையில உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிடுவாங்க, இந்நேரத்துக்குலாம் நீ இறந்து போயிருப்ப, ரொம்ப பிலிம் காட்டாம படுத்து தூங்குற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, உட்காந்துட்டு இருந்தவனுக்கு ஏதோ அமானுஷமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க, பலவித குரல்கள்லாம் கேக்குது, அது வில்லியமோட குரல்கள் மாதிரியே இருக்கு, அதை கேட்டுட்டு ஏதோ ஒரு வெளிச்ச மாதிரி இருக்கு, அதை ஒத்து பாத்துட்டு இருந்தவன் டக்குன்னு சடனா ஒரு துண்டு மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து அந்த ஜெயில் கம்பிகள்லயே கட்டி தன்னோட கழுத்து அதுல மாட்டி அதே இடத்துல அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெட்ரிக்கையும் எம்மாவையும் காட்டுறாங்க, எம்மா அந்த மிஷினை சரி பண்ணிட்டு இருக்கா, ஃப்ரெட்ரிக் நம்ம அடுத்து என்ன வேலை பார்க்கலாம், பில்ஸ் எல்லாம் எப்படி செட்டில் பண்றது, நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்னு புலம்போ குழம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எம்மா மார்ச்சர்ல எடுத்து அந்த போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்கா, அதுல வில்லியம்ஸோட முகம் டக்குன்னு அசைஞ்ச மாதிரி இருக்கு, அதை ஃப்ரெட்ரிக் கிட்ட சொல்ல, இல்ல இல்லப்பா லென்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், எடுக்கும் போது நீஷே
டேக் பண்ணிருப்ப, வேற போட்டோஸ் இருக்கும், நல்லா பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல இவ எல்லா போட்டோஸையும் பார்த்தா அதுல ஏதோ அமானுஷமா வில்லியம்ஸோட முகத்துக்கு மேல இன்னொரு ஆவி இருக்கிற மாதிரியே இருக்கு. அதை எடுத்து ஃப்ரெட்ரிக் கிட்ட காமிச்சோன்னு அவரே அப்படியே ஆச்சரியப்பட்டுறாரு. அம்மா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேம்மா, இங்க பாரு வில்லியம்ஸோட ஆவி இன்னும் அங்கேயே சுத்திட்டு இருக்கு. நம்ம வேற பேய்களை ஆவிகளை பேச வைக்கிற டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அத ரிஹர்சல் பாத்தியா இல்லையான்னு கவர்னர் வேற கேட்டாரு இல்லையா, அதுக்கான தக்க தருணம் வந்துருச்சு. இந்த மெஷினை எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம அங்கேயே போலாம். கண்டிப்பா வில்லியம்ஸோட ஆவி அங்கதான் சுத்திட்டு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த போட்டோ வச்சு பார்த்தோன்னே இது லென்ஸோட ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது அம்மா, சூப்பரான வேலை பண்ணிருக்க, நமக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போறாங்க. அதே சமயத்துல ஜெயில காட்டுறாங்க. அதிகாலையில தூக்கு தண்டனை நிறைவேற்றதுக்காக அந்த கைதியை போய் பாக்குறாங்க. அவ சூசைட் பண்ணிட்டு அப்படியே தன்னோட செல்லுக்குள்ள தொங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ரெண்டு போலீஸ் ஆபீசருக்கும் பயங்கர பயம், டக்குன்னு ஓடி போய் ஜட்ஜி கிட்ட, சார் அவனே செத்துட்டான் சார், நம்ம தூக்கு தண்டனை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தா அவனே இறந்துட்டான் சார் அப்படின்னு சொன்னோம்னா, ஆமாப்பா சில சமயத்துல நமக்கு வேலை இருக்கும், சில சமயத்துல அவங்களே வேலையை முடிச்சுப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சாக வேண்டிய வந்தானே, அவன் இறந்துட்டான் டிக்ளேர் பண்ணிடுங்க, அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருங்க, அப்படி இல்லனா மெடிக்கல் காலேஜுக்கு பாடி தேவைப்படும் அங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அவனோட உடம்பு ஆல்ரெடி காஞ்சி கருவாடா போயிருக்கு, இது ஒரு அமானுஷ்ய செயல் மாதிரி இருக்கு சார், தயவு செஞ்சு ஒரு பிரீஸ்ட இந்த ஜெயிலுக்குள்ள கூப்பிட்டு ஜபம் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் எங்களால வேலை பார்க்க முடியும், எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரீஸ்டும் வரவழைக்கப்படுறாரு. பிரீஸ்டும் வந்து அந்த டெட் பாடி எல்லாம் பார்த்துட்டு ஜபமும் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவர் கரெக்டா செல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கைதிகள் அடைச்சு வச்சிருப்பாங்களே அந்த இடத்துக்கிட்ட ஜபம் பண்ண ஆரம்பிக்க திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது, டக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் கையில வச்சிருக்க பைபிள் பறந்து போய் அந்த பக்கம் விழும் பாருங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு அல்லே இல்ல, பக்கத்துல நின்றுட்டு இருந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரும் நடுநடுங்கி போய் நிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பிரீஸ்ட யாரோ ஒருத்தர் புடிச்சு அப்படியே தரையில மோதின மாதிரி அவரே போய் தரையில தன்னோட தலையை இடிச்சுக்கிறாருங்க. அதே இடத்துல அவரு கொலாப்ஸ் ஆகி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கும் போயிடுறாரு. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இவரு அந்த ஜட்ஜோட ரூம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு ஜட்ஜி கேக்க, நான் இங்க ஈவில பாத்தேன், இந்த இடத்துல ஈவில் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னு பாஸ்டர் நீங்க உளராதீங்க, இந்த இடத்துல ஈவில்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு கேக்க, இல்ல வில்லியம்ஸோட ஈவில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அதையும் நம்பாத ஜட்ஜ், இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல ஜட்ஜோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் அவளை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லி அனுப்புப்பா, எனக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்னு வந்து செக்யூரிட்டி சொல்ல, செக்யூரிட்டி இங்க பாருங்க சார், புசியார்னு ஒரு டிடெக்டிவ் நம்மளோட இந்த பிரிசனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க, நீங்க அவங்கள வரவேற்கிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோன்னு அடுத்த சீன்ல லூசியானும் வராரு, ஜட்ஜும் அவரை வரவேற்கிறாருங்க. அந்த சமயத்துல ஃப்ரெட்ரிக்கும் எமாவும் தப தப தபன்னு ஒரு பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு அந்த மெஷினையும் தூக்கிக்கிட்டு ஓடி வராங்க. அதை பார்த்த உடனே லூசியான் கவர்னர் கிட்ட ஒரு மெஷினை வச்சு ஆவிகளை கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க தானே நீங்க அப்படின்னு கேட்க, ஜட்ஜ் அதை பார்த்துட்டு இல்லங்க இவங்க ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா நான் போட்டோகிராஃபர் தான், பட் என்னோட இன்வென்ஷன் ஆவிகள் இருக்குதா இல்லையா அதோட கம்யூனிகேட் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிருக்கேன், அது கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ண உதவும் அப்படின்னு சொல்ல, பார்ப்பா இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மறுப்பு தெரிவிக்க, சார் இல்ல சார் வில்லியமோட போட்டோவை எடுத்தோம், பட் எங்களுக்கு லென்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஃபங்கஸும் இல்ல, வில்லியமோட போட்டோல ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு பாரனார்மல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு சார், திரும்ப அவரோட டெட் பாடிய போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜட்ஜ் யாரையும் உள்ள அலோவ் பண்ண முடியாது, உள்ள இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் இல்ல கண்டிப்பா இவங்களும் வெளியில போக கூடாது, அதுக்கப்புறம் யாரும் உள்ள வரக்கூடாது வெளியிலயும் போக கூடாது, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கேட்க, இந்த
இடத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு பேட் ஸ்பிரிட் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமாமா இந்த இடம் எல்லாம் அடிக்கடி குற்றவாளிகளை தூக்கல போடுறதும் தண்டனை கொடுத்து சாகடிக்கிறதும் அது மாதிரியான ஒரு கொலை கிடங்கு, அதனால உனக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் காட்டுறாங்க. வில்லியம்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி பயந்து போயிருந்தாரா, இல்ல அவர் கதறினாரா, துடிச்சாரா, எப்படி என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் லூசியான் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட கேக்க, இல்லங்க வில்லியம் கோல்காட்டுக்கு மரண தண்டனை நிறைவேற்றதுக்கு முன்னாடி ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்டது கூட அவன் பக்க பக்கம் சிரிக்கதான் செஞ்சான். அவன் சாவு பயமே இல்லாம செத்தான். ஒருவேளை அவனுக்கு சாவரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ என்னவோ தெரியல. ஏன்னா அவன் 28 பெண்களை ஒரு இடத்துல நரபலி கொடுத்தாங்க, அந்த இடத்துல அவனோட ஒய்ஃப் டெட் பாடியும் இருந்துச்சு. அத இது ஒரு சடங்கு பண்ற மாதிரி மூடி வச்சு யார் யார கொலை பண்றானோ அவங்களோட பிளட் எல்லாம் அவங்க ஒய்ஃப் டெட் பாடியில படுற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது ஒரு டிமோனிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத லூசியான் புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல பாஸ்டருக்கு அடிபட்டுச்சோ அந்த இடத்துக்கு டேபிள் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த டேபிள வச்சு அங்க இருக்க எல்லாரையும் கை வைக்க சொல்றாங்க, இன்க்ளூடிங் எம்மாவையும் ஃப்ரெட்ரிக்கையும். எல்லாரும் கை வச்சோன்னா அந்த ஸ்பிரிட் கிட்ட, நீ இருக்கியா இல்லையா, அப்படி நீ இருந்தீனா ரெண்டு தடவை இந்த டேபிள லொட்டு லொட்டுன்னு தட்டு அப்படிங்கிற மாதிரி தட்டியும் கட்ட. அதை பார்த்தோன்னா ஃப்ரெட்ரிக்கும் எம்மாவுக்கும் இதெல்லாம் பைத்தியகரத்தனமா இருக்கு. அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியா இப்ப இருக்க சயின்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு நீங்க பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். பேய் பேசுறத நம்ம காதால கேட்க முடியாதத இந்த மெஷின் ரெக்கார்ட் பண்ணும், அதை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கவங்க யாரும் கேக்குற மாதிரி இல்ல, டேபிள்ல எல்லாரும் கைய வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரேயர் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ண ஃப்ரெட்ரிக்கும் எம்மாவும் அதை எடுத்து விட்டு போயிடுறாங்க. அப்படி எல்லாரும் அதே இடத்துல நிக்காம கை எடுத்துட்டு போனா ஆவி ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு களைஞ்சு போயிடுறாங்க. டேபிள் மட்டும்தான் இருக்கு, அந்த டேபிள் பக்கத்துல ஒரு செல் இருக்கு, அதுல ஒரு கைதி இருக்கான். அந்த கைதி இந்த டேபிளையே பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரெண்டு தடவை டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. அப்போ வில்லியம்ஸ் கோல்காட்டோட ஆவி இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறது ஊர்ஜிதமும் ஆயிடுதுங்க. ஆனா இதை யாருமே கேட்கல. திரும்பவும் இந்த மெஷினை பத்தியே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஃப்ரெட்ரிக் மேல போயிடுறாரு. லூசியான் கிட்டயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ங்கிறதுனால அவங்க முறைப்படி ஏதோ மூணு கயிறையும் கட்டி வைக்கிறாரு. உங்க முறைப்படி அங்க பண்ற மாதிரி மூணு கயிறையும் கட்டி வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் இந்த பேயெல்லாம் மசியாதுங்க. நம்ம அந்த பேய் கிட்ட பேசுறதுக்காக கம்யூனிகேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இமீடியட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணதை பிளே பண்ணி பார்க்கவும் முடியும் அப்படின்னு ஃப்ரெட்ரிக் சொல்ல, சரி சார் நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்காக நான் லிசன் பண்றேன், நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. லூசியான் சொல்ல இமீடியட்டா அதை ஆன் பண்ணிட்டு, இங்க யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், உங்க பேர் என்ன, நீங்க வில்லியம் கோல்காட்டா அப்படின்னு கேட்க, இமீடியட்டா லூசியானுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, எனக்கு பிளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரெட்ரிக் என்ன பேசினாரோ அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல வில்லியம் கோல்காட்டுன்னு பயங்கர ஹாரரான ஒரு குரல்ல ஏதோ ஒரு ஆவி பேசுற மாதிரி இருக்கு. நீ வில்லியம் கோல்காட்டான்னு கடைசி கேள்வி கேட்டாரு இல்லைங்களா, அதுக்கு பயங்கரமான உருமல் சத்தம், அதை கேட்ட உடனே லூசியானுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த இடத்துல வில்லியம் கோல்காட்டோட ஆவி சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திட்டு டக்குன்னு அவரு ஜட்ஜி கிட்ட போய், இங்க பாருங்க எனக்கு வில்லியம் கோல்காட்டோட ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் வேணும், அதாவது அவரை மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் போட்டிருந்தாரோ எல்லா திங்ஸும் வேணும் அப்படின்னு லூசியான் ஜட்ஜி கிட்ட கேட்க, கண்டிப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, எம்மாவும் ஃப்ரெட்ரிக்கும் நம்மளோட இன்வென்ஷனை பார்த்து எதுவுமே சொல்லாம பாராட்டாம லூசியான் பாட்டுல போயிட்டாரே, கண்டிப்பா இத பத்தி நம்ம ஜட்ஜி கிட்ட பேசுறாரா இல்லையான்னு நான் போய் ஒரு கண்ணை பாத்துட்டு வந்துடுறேன், நீ இங்க பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிக் லூசியானோ ஜட்ஜோ எங்க இருக்காரோ அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுக்கு போய் பார்த்தா லூசியான் கேட்ட மாதிரி வில்லியம் கோல்காட்டோட மொத்த திங்ஸையும் கொண்டு வந்து போடுறாங்க. அதுல ஒரு ரிங் இருக்குங்க, ஒரு வெட்டிங் ரிங் இருக்கு. அந்த ரிங்க எடுத்து லூசியான் பாக்கும்போது அவரோட இமேஜினேஷன்ல அவரோட ஒய்ஃபுக்கு எப்படி எல்லாம் நரபலி கொடுத்தாரு அப்படிங்கறதுல இமேஜினேஷன்ல வந்துட்டு போகுது. கன்ஃபார்மே தான் இங்க சுத்திட்டு இருக்கிறது வில்லியம் கோல்காட்டோட ஆவியே தான் அப்படின்னு ஊர்ஜிதமும் படுத்திக்கிறாரு. அடுத்த சீன்ல இத பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு கீழே லூசியான் இறங்கி வரும்போது ஃப்ரெட்ரிக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி, ஏன்பா நீ எல்லாத்தையும் பேசினா என் மிஷினை பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்டோம்னா, சார் உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஃபேம் வேணும்னா நீங்க மேலேயே இருங்க, ஜட்ஜி கிட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்ப பே எங்க இருக்கு, இத என்ன பண்ண நடந்து வராங்க. அவளுக்கு எந்த ஒரு சீன் இல்ல, அவ பாட்டுல நடந்து போய் அந்த ஷாக் கொடுக்கற மிஷின் இருக்கு இல்லைங்களா அந்த சேர் கிட்ட போறா. ஆல்ரெடி அந்த சேர் கிட்ட அவளால நிக்கவே முடியல, சுவாசிக்க முடியலன்னு சொன்னவ தன்னை மறந்து அங்க
எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லீவரை ஆன் பண்றா. அடுத்து அந்த சேர் இருக்கு இல்லைங்களா, அது கிட்ட நெருங்கி போய் தலையில தானே ஷாக் கொடுப்பாங்க. அந்த மிஷின் அந்த சேர் மேல இருக்குங்க, அது அப்படியே கிட்டக்கு போய் தொடும் போது ஒரு காவலாளி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு பயந்து போய் சாப்பாட்டையே பாத்துட்டு இருக்காருங்க. அவர் ரொம்ப பயந்து சுபாவம் கொண்டவர். சரி சாப்பிடலான்னு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பாட்டை எடுக்கும் போது டக்குன்னு ஃப்ரெட்ரிக் அவரோட தோள்பட்டையை பிடிக்க அவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. நீ கொஞ்சம் இந்த இடத்த காலி பண்ண, எமாவும் நானும் இங்க ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எமாவை கட்டில படுக்க வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு, இங்க பாருமா உன்னோட அம்மா மேலோகத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு நீ எவ்வளவு தைரியசாலி, எவ்வளவு புத்திசாலி, நீ எவ்வளவு பெருமைசாலி அப்படிங்கிற மாதிரி பெருமையா பாத்துட்டு நெருங்க முடியல. எமா ரொம்ப புத்திசாலி தைரியசாலி இல்லையா, வீக்னஸா இருக்கவங்க கிட்டதான் அது நெருங்கும், பவர்ஃபுல்லா இருக்கவங்க கிட்டயும் அது நெருங்கும், பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோட ஃப்ரெட்ரிக் டக்குன்னு, இல்ல எமாவுக்கு இந்த கஷ்டத்தை நான் கொடுக்க கூடாது, எப்படியாவது எமாவை சேஃப்டியா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, வந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஃப்ரெட்ரிக்கும் எமா பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. அதே சமயத்துல மாடியில காட்டுறாங்க, எல்லாரும் நீ நெசுப்பமா தூங்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெட்ரிக் ரெடி பண்ண அந்த மிஷின் தானாவே ஆன் ஆகுதுங்க, பயங்கரமான சத்தம் கேக்குது. அதே சமயத்துல எமாவுக்கு இங்க வில்லியம் கோல்கோட்டோட முகம் அப்படியே கிட்டக்க வரும் பாருங்க, தூக்கி வாரி போட்டு எழுந்துக்கிறா. அந்த சமயத்துல ஃப்ரெட்ரிக் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவரு கையதான் புடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல, விடிஞ்சும் போச்சு. லூசியானும் ஃப்ரெட்ரிக்கும் உட்காந்தே தூங்கிட்டாங்க. எமா டக்குன்னு விடிஞ்சு போச்சு எந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிக் எழுப்ப, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க வெளியில காட் உட்காந்துருப்பாரு இல்லைங்களா, அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்னடா பெல் ரிங் ஆகுது, யார் வந்து கதவு தட்டுறாங்கன்னு திறந்து பார்த்தா ஜார்ஜ் எங்க, ஜார்ஜோட ஒய்ஃப் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான லேடி வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, இங்க உள்ள இருக்கவங்க வெளியில போக கூடாது, வெளியில இருக்கவங்க உள்ள வரக்கூடாது, நெருப்பு மாதிரியான விஷயம் இங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, நெருப்பு மாதிரியான விஷயமா, எங்க புகைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃப பத்தி கண்ணா பின்னான அவங்க சொல்ல, அப்படியா ஒரு நிமிஷம் இருமா நான் உன்னை உள்ளே கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து அந்த அம்மாவை உள்ள கூட்டிட்டு போனா, அந்த அம்மா கொடையால வெளியில நின்ன செக்யூரிட்டி ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க பாட்டுல அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள யாரும் வெளியாட்கள் வரக்கூடாதுன்னு தானே லூசியன் சொல்லி வச்சிருந்தாரு. அத்தி மீறி நுழைஞ்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அதை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம லூசியான் தூங்கி எழுந்தவரு அப்படியே ஜெயில் பக்கமா நடந்து போறாரு. அப்போ ஜெயிலுக்குள்ள இருந்த கைதி லூசியானை கூப்பிட்டு, சார் நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா, இங்க லைட்டு பிளிக்கர் ஆகிட்டே இருந்துச்சு, ஏதோ பிரகாசமா ஒரு லைட் மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு அமைஞ்சுகிட்டே இருந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, பட் வில்லியம்ஸோட ஆவி எவ்வளாத்திட்டு இருக்கதான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜட்ஜ் வர்றாரு. சார் நீங்க எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்க கைதிகள் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு லூசியானை பார்த்து கண்டிக்க, நான் இங்க ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன், எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றது என்னோட கடமை அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்ல, ஃபெட்ரிக்கோ ஆமா சார் அவரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும், எல்லாருமே அவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு கைதி நம்ம லூசியானை கூப்பிட்டு, இங்க பேர் நீயும் தப்பிக்க போறது இல்ல, நானும் தப்பிக்க போறது இல்ல, எல்லாருமே இங்க சாகதா போறோம் அப்படின்னு சொன்னோட, கண்டிப்பா உங்க யாரையுமே நான் சாக விட மாட்டேன், உனக்கான நேரம் வரும்போது உன்னை கூப்பிட்டு இங்க தண்டனை கொடுக்கும் போதுதான் நீ சாவ, அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கெட்ட அதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு.
நான் இங்க இருக்க குற்றவாளி கிட்ட இன்னொரு தடவை பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி கிட்ட பேசினாரு இல்லீங்களா, அவரோட பேர் கிரிம்ஸ். உனக்கு இதுக்கு முன்னாடி உன்னோட செல்லுக்கு முன்னாடி ஒரு செல் இருக்கு இல்லையா, அந்த செல்லுல யார் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனோட பேர் வில்லியம்ஸ். அவனோட ரூம்ல இருந்து ஏதாவது சத்தம் வந்துச்சா அப்படின்னு கேட்க, ஆமா பயங்கரமான சத்தம் வந்துச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும், நான் அப்படி சொன்னா கண்டிப்பா வில்லியம்ஸ் என்னையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு அந்த கிரிம்ஸும் பயப்படுறாங்க. இப்பாரு உன்னோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா என்னோட ஒய்ஃப் பேர் வயலட் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நீ இதுல ஹெல்ப் பண்ணினா உன்னோட ஒய்ஃப் வயலட் கூட நீ திரும்பி வாழ்றதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கறேன், கொஞ்சம் பதில் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் கண்டிப்பா எல்லா பதிலையும் சொல்றேன். வில்லியம்ஸ் இருந்த ரூம்குள்ள இருந்து பயங்கரமான நாய்ஸ் வந்தது. அந்த நாய்ஸ் இதுவரைக்கும் நான் கேட்டதில்ல, அதுக்கப்புறமும் நான் கேட்டதில்ல, இதுக்கு மேல எதுவும் என்ன கேட்காதீங்க, ஆனா வில்லியம்ஸோட ஆவிங்க சுத்திட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செல்லுக்குள்ள போயிடுறான். இவரும் தேங்க்யூ வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஜார்ஜும் நீங்க நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க அப்படின்னு அவரை அப்ரிசியேஷன் பண்ண இந்த பக்கம் காட்டுறாங்க. எம்மாவும் ஃப்ரெட்ரிக்கும் லூசியன் சரியான ஃப்ராடா இருப்பாருன்னு நினைக்கிறேன், நம்ம அழகான மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதுவும் ஒர்க் ஆகுதுன்னு நல்லா தெரியும், அதை வச்சு என்ன பேய் இருக்கு என்ன ஆத்மா இருக்குன்றத கண்டுபிடிக்காம போலோ எல்லாம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க செல்லுக்குள்ள கிரிம்சன் ஒரு கைதி இருந்தார் இல்லையா, அவரு தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுது, ஏன்னா அவரு தான் வில்லியம் பத்தி லூகாஸ் கிட்ட சொன்னாரு இல்லைங்களா, அதனால திடீர்னு வந்து அவர் அப்படியே விமரிசம் மாதிரி பண்ணி அவர் தலைய அவரே செல்லுல இருக்க கேட்ல டமால் டமால்னு மோதிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவருக்கு உயிர் போற நிலைமையும் ஆயிடுது. வெளியில இருந்து இதை பாத்துட்டு இருந்த ஜார்ஜ் அந்த செல்லு கிட்டக்க போக டக்குன்னு லூசியான் இங்க பாருங்க இங்க இருக்கிற செல்லுல என்ன நடந்தாலும் யாரும் அந்த செல்லுக்குள்ள போகாதீங்க, இதை எல்லா போலீஸ் ஆபீசர் கிட்டயும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க ஜார்ஜோட ஒய்ஃப் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க பொறுமையா ஜார்ஜ் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு அடி மேல அடி வச்சு நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ஜார்ஜ் நடந்து போறதையும் பாக்குறாங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஒரு ஸ்டெப்ஸ் வருது, அந்த ஸ்டெப்ஸ்ல பொறுமையா இறங்கி போகும்போது ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்க இறங்கி போயிட்டு மெதுவா ஜார்ஜ் ஜார்ஜ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. அதே சமயத்துல லூசியான் வெளியில உட்காந்து இங்க பாரு வில்லியம்ஸ், நீ தான் இங்க ஆவியா சுத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீ என் கிட்ட வந்து பேசு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வில்லியம்ஸோட ரிங்க தன்னோட இடது கையில வச்சுட்டு நீ எதுவா இருந்தாலும் என் கைய புடிச்சு என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண அப்படின்னு கேட்க, டக்குன்னு வில்லியம்ஸோட ஓரமான உருவம் வாயில ஏதோ ஒரு கண்டராவி மாதிரி ஊத்திக்கிட்டு அப்படியே வந்து லூசியான் கைய புடிச்சு கையில இருக்க மோதிரத்தை எடுக்க ட்ரை பண்ணுதுங்க. உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு திரும்ப திரும்ப லூசியான் கேட்க, அது மோதிரத்தை மட்டுமே பாத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஜார்ஜ் ஜார்ஜ் மெதுவா ஜார்ஜோட ஒய்ஃப் கூப்பிட அந்த சத்தத்தை வில்லியம்ஸும் கேக்குறான். டக்குன்னு அந்த ஆவி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. லூசியான் கைய பார்த்தா அப்படியே கருகி போன மாதிரி பல சுட்ட மாதிரி புகையா வருதுங்க. அதே மாதிரி அவருக்கு முன்னாடி இருக்க பேப்பர்ல அவன் என்கிட்ட வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அத பார்த்தோன்னா லூகாஸ்க்கு தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் ஜார்ஜோட ஒய்ஃப் மேரி ஜார்ஜ தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் போக திடீர்னு ஏதோ ஒண்ணுத்த பார்த்து அப்படியே பயந்து திரும்புற மாதிரி இருக்கு. அதே பக்கம் லூகாஸ காட்டுறாங்க, அவரு வில்லியம்ஸ பார்த்து அதே அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்க ஃபெட்ரிக் அவரை எழுப்ப, ஏமா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, தண்ணி போய் ஜக்ல இருந்து எடுத்துட்டு வாமா பிளாஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வாமா அப்படின்னு எம்மாவை அனுப்பி விட்டோன்னு எம்மா தண்ணி எடுக்க போயிட்டாங்க. அதே சமயத்துல லூகாஸ்க்கு நினைவும் திரும்புது, இங்க இருக்கிற ஆவி பயங்கர சக்தி வாய்ந்தது, அது வில்லியம்ஸோட ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காட்டுறாங்க. மேரி தலைவரி கோலமா அந்த பேஸ்மெண்ட்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜார்ஜும் இன்னொரு போலீஸ் ஆபிசரும் கூட வர, ஜார்ஜ் ஏ மேரி என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு பிரசிடென்ட் என்ன பார்த்தாரு, ஜட்ஜ் இதை நோட் பண்ணாரு, என்ன கொன்னே போட்டுருவாரு, எதுக்காக இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க, நான் வரலன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டோன்னு எந்த ஒரு பதிலும் பேசாம அப்படியே இருக்கா, என்ன நான் கேட்டுட்டே இருக்க நீ பேசாம இருக்க, யார் உன்ன உள்ள விட்டது அப்படின்னு கேட்டோன்னு அப்படியே மேரியோட வாய்ஸ் வேற மாதிரி ஒரு டோன்ல மாறி அப்படியே ஜார்ஜ புடிச்சு ஒரே தூக்க தூக்கி தரையில அடிச்சிருங்க. பக்கத்துல இருந்து போலீஸ் ஆபீசர் ஆல்ரெடி கீழே விழுந்திருப்பான், அவன் மேல உட்காந்து ஏதோ ஒரு கன்றாவிய டபல பலன்னு வாமிட் எடுத்து அவன் முகம் எல்லாம் வாமிட்டா இருக்கும், இல்ல அவனால மூச்சே விட முடியாது, இதுல பத்தாததுக்கு வாயை மூக்கையும் பொத்தி அப்படியே கொண்டுடுது. கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே எந்திரிச்சு போதுங்க. அதை பார்த்துட்டு மேரிய உள்ள விட்டாரு இல்லையா அவரு, மேரி மேரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கீழே இறங்குறாரு. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க, ஏமா லூசியான் கிட்ட பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு இப்ப நல்லா இருக்கு, சரி ஃப்ரெட்ரிக் எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு டீ போட போயிருக்காரு, ஏன் டீ போடுற மிஷின் எதுவும் கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு எம்மாவை பார்த்து கிண்டலா கேட்டுட்டு, இங்க பாருமா நீங்க மிஷினை வச்சு பூதத்தையும் ஆவியையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல, நீ அந்த சேர்க்கு பக்கத்துல கரண்ட் ஷாக் கொடுக்கற இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது உன் பக்கத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு, ஏதோ ஒரு நல்ல ஆத்மா உன்னை தடுத்துட்டு இருந்துச்சு, அதை நீ ஃபீல் பண்ணியா ஏமா அப்படின்னு கேட்டோன்னு, ஏமா நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது, அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
நம்ம வெளிச்சத்தை நல்லா பாக்கணும்னா, அதோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அதுக்கு இருட்டு தேவை அப்படின்னு சொன்னோட, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, நீ ஒண்ணு பண்ண, உங்க மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு உடனே போய் செக் பண்ண, எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நீ ஏமா எழுந்து மாமா கிட்ட போறா ஃப்ரெட்ரிக் கிட்ட. அதே சமயத்துல லூசியானும் தன்னோட கையை புடிச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த ரிங் இருந்த இடம் அப்படியே நெருப்பால சுட்ட மாதிரி இருக்கும், அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஃப்ரெட்ரிக் டீ போட போனாரு இல்லைங்களா, தன்னோட ரூம்ல என்ன ஆச்சு, ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல மேரி சும்மா இல்லாம இன்வென்ஷன் பண்ண அந்த மெஷினை புடிச்சு கரகரன்னு சுத்திட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஃப்ரெட்ரிக்கு செம்ம கோவம், என்னமா பண்ற, ஒரு பேய் மாதிரி இதை புடிச்சு சுத்திட்டு இருக்கே அப்படின்னு, இன்னும் வேகமா அதை புடிச்சு சுத்த, அடியே சொல்ல சொல்ல கேட்காம சுத்திட்டா இருக்க அப்படின்னு பக்கத்துல இருக்க பேக் எடுத்து ஒரே அடி அடிக்கிறாரு. அந்த சமயத்துல எம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த நேரத்துல மேரி டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, பாஸ்டர் ஒரு பாட்டுல படி இறங்கி கீழே போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ஜட்ஜ் பின்னாடியே வந்து, சார் நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இந்த சமயத்துல ஏன் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அலறல் சத்தம், நீங்க எங்கேயும் மூவ் பண்ணாம இங்கேயும் இருங்க, நான் என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறேன்ட்டு கடகடன் ஜட்ஜ் அந்த பக்கம் கூட, பாஸ்டர் இந்த பக்கம் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒண்ணு வருது. டக்குன்னு பார்த்தா லூசியான், லூசியான் பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் என் கூட சேர்ந்து நீங்க ஏன் இந்த பேய ஓடுறதுக்காக கொஞ்சம் உதவ கூடாது அப்படின்னு கேட்க, என்னைக்கா இருந்தாலும் நீங்க பண்ற மாந்திரிகத்தை நாங்க பண்ண மாட்டோம், உங்க கூட நாங்க சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் பாட்டுல போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா ஜார்ஜோட டெட் பாடியும் அவரு கூட இறந்து போன இன்னொருத்தோட டெட் பாடியும் பாக்குறாரு பாதர். அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஜட்ஜ் நேரா ஃப்ரெட்ரிக்கும் எமாவும் இருக்கிற ரூமுக்கு ஓடி வராரு. அந்த சமயத்துல கீழே மயங்கி கிடக்குற மேரியோட உடம்பு பாத்துட்டு, இந்த லேடி இங்க எங்க வந்தா அப்படின்னு கேட்டோன்னு, டக்குன்னு ஃப்ரெட்ரிக், இவ லேடியே கிடையாது, இவ வேற ஏதோ ஒரு ஆத்மா அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல இல்ல இவ இங்க ஒர்க் பண்ற ஜார்ஜோட ஒய்ஃப், இவளோட பேர் மேரி, யார் இவ்வளவு உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த உருவம் எழுந்து எமாவோட தலையை புடிச்சு உழுக்கோ உழுக்கோன்னு உழுக்குது. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல என்னத்தையோ பேசுது. அது பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு லூசியான் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வில்லியம் அந்த லேடியை விடு, வில்லியம் அந்த லேடியை விட்டு போ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல, அந்த லேடி அப்படியே கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஜட்ஜ ஒரே தள்ளி தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிடுதுங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து நிக்க, அவரு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அவரு துரத்த ஆரம்பிக்குது. அவர் எங்க ஓடுறதுன்னே தெரியாம கடகடகடன்னு ஓட ஒரு இருட்டு மாதிரியான இடம் இருக்குங்க, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதே சமயத்துல இதுவும் வேகமா படு வேகமா துரத்திக்கிட்டு வருது. அந்த சமயத்துல இவரு கிட்டக்க வருதா இல்லையா அப்படின்ட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டே எட்டி பாக்க, அது அந்த இடத்துல இல்லங்க, துரத்திக்கிட்டும் வரல. நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு டக்குன்னு பிரேயர் பண்ண, பாஸ்டருக்கு எது தாப்புல அந்த டெவல் அப்படியே நின்றுட்டு இருக்குங்க. அவரை புடிச்சு, என்ன பாஸ்டர் நீங்க ஹோலி மேனா அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு, அவரு கழுத்துல மாட்டிருக்க அந்த சிலுவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த செயினை புடிச்சே அவர் அப்படியே மேல தூக்குது. அப்படியே தரையில ஒரே அடி அடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போகும் பாருங்க. பிரிசன்ல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க, எந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்க எல்லாருமே ஓடி வராங்க. எல்லாருமே தடுக்கலாம்னு நினைக்கும் போது லூசியான் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயத்துல அந்த மேரி, மேரி உடம்புல இருக்க வில்லியம்ஸ் பாஸ்டர் அப்படியே ஹைட்டா தூக்குதுங்க. தூக்கி கழுத்த ஒரே ட்விஸ்ட், இப்படியும் அப்படியும் ட்விஸ்ட் பண்ணி ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்குது. அதே இடத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு. தூக்க மாட்டி விட்டா எப்படி இறப்பாங்க, அந்த மாதிரி அவரை கொண்டு கீழே போட்டுருதுங்க. அடுத்து நம்ம எமாவை ஒரு மாதிரி பாக்க, எமா சுய நினைவே இல்லாம ஏரிய நோக்கி நடக்க, அதை பார்த்தோம் லூசியான், வில்லியம்ஸ் நீ எமாவை எடுத்துக்க முடியாது, எமா ஒரு புனிதமான பொண்ணு, அவளை விட்டுடு அவளை விட்டுடு அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம மேரி அப்படியே எமாவை பாத்துட்டு இருக்கா, எமாவும் நடந்துட்டு இருக்கா. ஃப்ரெட்ரிக் எமாவை புடிச்சு தடுக்க, அந்த சமயத்துல லூசியான் தன்னோட கையில இருந்த அந்த தடையம் இருந்தது இல்லையா, ரிங்காலான தடையும், அதை காமிச்சு அவளை விட்டுடுன்னு வேகமா கத்த, டக்குன்னு மேரியோட கழுத்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி அதே இடத்துல முறிஞ்சு போய் கீழே விழுந்துடுறாங்க. அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆத்மா எங்க போச்சுன்னே தெரியல. லூசியானுக்கு ஒரே மன கஷ்டமா போயிடுது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஊனி குறுக்கி போய் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே என்னால, உங்க எல்லாரையும் நான் தான் இங்க உள்ள இருக்க சொன்னேன், அதனாலதான் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, நீங்க எல்லாரும் இப்ப உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னு, ஃப்ரெட்ரிக் இல்ல என்னோட மிஷினால என் மிஷினை இப்பவே உடச்சு போடணும், இந்த அமைதியான உலகத்துக்குள்ள எத்தனை கெட்ட ஆவிகள் சுத்தி வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் என் மிஷின் வெளியில கொண்டுட்டு வந்துச்சுன்னா இது பெரிய ரிஸ்க் ஆயிடும், அந்த மிஷினை முதல்ல நான் உடச்சு போடணும், என்னோட மிஷினாலதான் இத்தனையும் அப்படின்னு ஆளாளுக்கு பிளேம் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல எமா அந்த இடத்துக்கு டீ எடுத்துட்டு வர, லூசியான் நான் இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மனம் இறங்காத கெட்ட ஆத்மாவை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல அப்படின்னு லூசியான் சொல்ல, எப்படி லூசியான் நீங்க அந்த ஆவிய பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, அம்மா நான் அந்த ஆவிய கட்டுப்படுத்தி என் கைக்குள்ள வச்சிருக்கேன், அந்த ரிங் என் கையோட புதஞ்சு போயிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுறாரு. வில்லியம்ஸோட ரிங் அவர் கையில இருந்துச்சு இல்லையா, அத வில்லியம்ஸ் எடுக்கும் போது தன்னோட கை நெருப்பால சுட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா, நெருப்பால சுட்ட மாதிரி கொழ கொழன்னு இருக்குங்க, அத ஃபெட்ரிக் கிட்ட காமிச்சோன்னா இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சமயத்துல ஏமா என்ன பண்ண முடியும், இந்த பேய் தான் இப்ப எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னு, நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிச்சு வெளியில போயிடுங்க, என்னாலதான் இந்த பேய் வெளியில வந்துச்சு, நானே அதை சரி கட்டிக்கிறேன், நான் வெளியில போற சமயத்துல கண்டிப்பா அதோட கதையை முடிக்காம நான் இங்க சாகாம
மாட்டேன் அப்படின்னு லூசியான் சொல்ல, அதை கேட்ட ஃபெட்ரிக், இல்ல இல்ல நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன், வெயிட் வெயிட், உன் கையில இது மாதிரி தடையும் இருக்கு, அப்ப அந்த ஆத்மாவை இந்த ரிங்குக்குள்ள நீ இப்ப அடைச்சு வச்சிருக்க, இந்த ஆத்மாவுக்கு பவர் கிடைச்சது என்னோட மிஷினாலதான், நான் அந்த மிஷினை சார்ஜ் பண்ணா அதுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகுது, சோ அதனாலதான் மேரி வந்து அந்த மிஷினை சார்ஜ் பண்றதுக்காக வேக வேகமா சுத்தி இருக்கா, அதோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ரிவர்ஸா யோசிச்சா என்ன, இருக்கிற மொத்த எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணா வில்லியம்ஸ் உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் போயிடும், நம்ம ஈஸியா வில்லியம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு லூசியான் கிட்ட சொன்னோம். லூசியான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. லூசியான், எதையும் யோசிக்காதீங்க, உங்களோட பழமையான உங்களோட நம்பிக்கையும் என்னோட புதுமையான இந்த மிஷினை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பேய ஓட்டிடலாம் வாங்க அப்படின்னு கை கொடுக்க, அவரும் கை கோத்துட்டு ஏந்து வராருங்க. அடுத்த சீன்ல அந்த எலக்ட்ரிக் சேர் இருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டியை ரிவர்ஸ் பண்றது, ஏன்னா ஒரு மிஷின்குள்ள இருந்து ஒரு பவரை வெளியில எடுக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா இன்னொரு மிஷின் தேவை இல்லையா, அதனால இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ல நம்ம கனெக்ட் பண்றோம், நம்ம அதே மாதிரி அந்த ஜெனரேட்டருக்கு இதுல இருக்கிற பவர் எல்லாமே ட்ரெயின் பண்றோம். அந்த சமயத்துல வில்லியம் கோல்காட்டா இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். எதை வச்சு கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கும் போது ரிங்க வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னோன்னா, இல்ல இல்ல அந்த ரிங்னால அவனுக்கு அதிகமான பவர் தான் கிடைச்சிச்சு, ஏன்னா அவன் சாகிறதுக்கு முன்னாடியே அத்தனை சடங்குகளையும் பண்ணி பல ஆத்மாக்களை அவன் உள்ளடக்கிக்கிட்டான், அதுவும் அவன் மனைவிக்காக, அதனால அந்த ரிங்ல அவனுக்கு பவர் இருக்கு, வேற ஏதாவது வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு லூசியான் யோசிக்க, டக்குன்னு ஏன் நம்ம சாவிய வச்சு அதை பண்ணக்கூடாது, ஏன்னா இவனை சிறையில அடைச்சு ஒரு சாவிதானே போட்டுச்சு, அதனால நம்ம சாவி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பா சாவிய வச்சு நம்மளால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கவர்னர் கிட்டயும் கவர்னர் கூட இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்டயும் சொல்றாங்க. கவர்னரும் ஓகே சொல்லிடுறாரு. அடுத்த நிமிஷம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. ஏமா தன்னோட அம்மாவை என் கூட இருங்கம்மா அப்படின்னு உதவிக்கு கூப்பிட்டுட்டு எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே லூசியான் ஸ்டேஜ் மேல ஏறிறாரு. அதே சமயத்துல இந்த வாழ்க்கையில தோத்து போன மரணத்துல தோத்து போன வில்லியம்ஸ் இங்க வா, உனக்காக சாகும் போது காத்துட்டு இருந்த எல்லாருமே காத்துட்டு இருக்கோம், நீ எப்படி துடி துடிக்க இறந்தியோ அதே மாதிரி என்னோட தோல்வியை வந்து ஒத்துக்கோ, நீ தோத்து போயிட்ட, நீ தோத்து போயிட்டோன்னு வில்லியம்ஸ்க்கு செம்ம கோவம் வருதுங்க. அந்த இடத்துக்கு அப்படியே கோபத்தோட வரான். இவர் தோத்து போயிட்டா தோத்து போயிட்டேன்னு திரும்ப ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண ஸ்டேஜ் மேலே ஏறான். சமயத்துல ஃப்ரெட்ரிக் தன்னோட மெஷினை அவர் குடுக்கற மாதிரி கொடுத்து எலக்ட்ரிசிட்டிய வில்லியம்ஸ் மேல பாய்ச்சு வில்லியம்ஸ் நடு ஸ்டேஜ்க்கு வந்துடுறான். வந்த உடனே லூசியான் கையில இருக்க சாவி எடுத்து கன்னத்துல வச்சு பயங்கரமா பிரஸ் பண்ண அவன் உடம்புல இருக்க மொத்த எலக்ட்ரிசிட்டியும் மொத்த பவரும் அந்த சாவி கிட்ட வருது. டக்குன்னு ஒரு இன்னொரு கையால அங்க இருக்கிற லீவரை பிடிக்க, அந்த லீவர்ல இருந்து எலக்ட்ரிக்கல் சேர்ல இருக்க கனெக்ஷனுக்கு போயிட்டு பவர் சப்ளை அப்படியே அங்க இருக்க ஜெனரேட்டருக்கு போதுங்க. அந்த சமயத்துல எமாவும் ஜெனரேட்டரை ஆன் பண்ணிடுறாங்க. ஃபுல் பவரும் அப்படியே ட்ரெயின் ஆனோன்னு வில்லியம்ஸ் கோல்காட் பவர் இழந்து மாயமா மறைஞ்சு ஆத்மாவா தோத்து போய் காத்தோட காத்தா கலந்துடுறான். ஆனா அந்த பவர் ஷாக் லூசியான் வழியா டிராவல் பண்ணதுனால எனக்கு பயங்கரமான பாதிப்பு, இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு. ஃப்ரெட்ரிக் கிட்ட போயிட்டு நம்ம சாதிச்சிட்டோமா, வில்லியம்ஸ் போயிட்டானா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம சாதிச்சிட்டோம், வில்லியம் போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே எம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. மூணு பேரும் ஒற்றுமையா இருந்து பேய ஓட்டுனதுனால மூணு பேருக்கு பயங்கர சந்தோஷம். அடுத்த சீன்ல கவர்னர் கிட்ட போயிட்டு, கவர்னர் இங்க இருக்க பேயெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, யாரு கதவை திறக்க முடியுமா அப்படின்னு ஃப்ரெட்ரிக் கேட்க, கவர்னருக்கு அளவு கடந்த ஆனந்தம். டக்குன்னு ஃப்ரெட்ரிக்கு கை கொடுத்துட்டு கதவை திறந்து அவங்கள வெளியிலேயே விட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணி பொழைக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, ஏன் இப்போ கிரைம் நடக்குது இல்லையா, போலீஸ்க்கு கீழே நம்ம வேலை பார்க்க கூடாது, அந்த இடத்துல போய் போட்டோ எடுக்க கூடாது, கிரைம் சீன்ஸ கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு எம்மா சொல்ல, நீ வேற ஏமா நம்மள எங்க சீன் வரைக்கும் கூட்டிட்டு போக போறாங்க, மார்ச்சரியில வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கே அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கதவு தட்டப்படுது. ஐயோ யாரோ ஒருத்தவங்க கடகாரங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்ட்டு ஃப்ரெட்ரிக் பயங்கரமா பயப்பட, அந்த நேரத்துல லூசியான் அந்த இடத்துக்கு வராரு. நீங்க என் கூட சேர்ந்து வில்லியம்ஸோட ஆவிய ஓட்டுனதுக்காக எனக்கு கொடுத்த பேமெண்ட்ல இருந்து பாதி உங்களுக்கு கொடுக்கறேன், உங்களை பத்தி இந்த ஊர் உலகமே பயங்கர புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த உலகத்திலேயே இந்த லண்டன்லயே முதல் பேய் ஓட்டின ஆசாமி நீங்க ரெண்டு பேர் தான்ட்டு எந்த பேய ஓட்ட போறீங்க அப்படின்னு லூசியான் பயங்கர கிண்டலா கேட்க, அடுத்து நாங்க போஸ்ட்மார்டம் போட்டோகிராஃபரா ஆக போறோம் அப்படின்ட்டு ஏமா பயங்கர கெத்தோட சொல்ல, நான் உங்களை நேரா வந்து மீட் பண்ணி உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன், சொல்லாம வந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க, எனிஹோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிக்கு கை கொடுக்க, அதே சமயத்துல எமாவும் பக்கத்துல நிக்கிறாங்க, உங்களுக்கும் தான் ஏமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோட எமாவும் கை கொடுக்குறாங்க. லூசியான் கிளம்புறதுக்கு முன்னாடி டக்குனு ஏமா அந்த சாவியை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. லூசியான் அந்த இடத்த விட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த சாவிய கவர்னர் கிட்ட கொடுத்து அவரோட அசிஸ்டன்ட் அதை செவத்தோட செவரா வச்சு பகிச்சிருக்காருங்க. இது பிளாஷ்பேக்ல ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் லூசியான் குதிரை வண்டியில வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல லூசியானோட கிளவுஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவரோட கையில இருந்த தழும்புகளை காட்டுறாங்க. அந்த தழும்புகளுக்குள்ள வில்லியம்ஸோட ஆவி சீக்கிரமா அவங்ககிட்ட வந்துருவோம் அப்படின்ட்டு படு பயங்கரமான ட்விஸ்டோட லூசியானோட கை எமா பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு லூசியானோட இன்னொரு கை அந்த கைய ஹோல்ட் பண்ணுது. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படம்